ஹாய் மகளே, நான் தான் லிவி. நான் ஆனந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம இப்படி தான் இந்த ஒரு பொசிஷனில் தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னடா இந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம திருக்குறள் வீடியோ வந்து 100 வீடியோ போட்டு வச்சு, 100 போடல, 100 போடுறதுக்கு முதல் தரம் எடுத்து வச்சு 50 வீடியோ நம்ம வந்து போட்டு முடிச்சோம். எப்படி சமாளிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் சமாளிக்கணும். ஸோ 50 வீடியோ நாங்கள் முதல் தடவையாக போட்டு முடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இதில் வந்து நமக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா முதல் தடவையாக இந்த ஒரு வீடியோவில் வந்து கலந்துருக்குறாங்க. என்னப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லுங்கப்பா. நல்லா பேசுங்கப்பா. நீங்கள் ஒரு புலவர்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாள் எல்லாரும். ஆமாம் ஆமாம், பெரிய புலவர், சின்ன புலவர் கிடையாது, பெரிய புலவர். பெரிய புலவர்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து இந்த தடவை வந்து நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ தான் உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளை இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஆல்ரெடி வந்து ஆயாச்சு. இதுக்கு மேலே என்ன ஆக வேண்டியது? இப்போ தெரியுது இதுக்கு இத்தனைலாம் வந்து எங்கள் அப்பாவை நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டாமல் இருக்கிறேன். இந்த மாதிரி எதுனா பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் இத்தனை நாள் வந்து நான் எங்கள் அப்பாவை ஸ்க்ரீனில் காட்டாமலே இருந்தேன். ஸோ இது இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பாவை நான் என்றைக்கு நான் வந்து திருக்குறள் வீடியோவில் போட்டேனோ அன்னையிலேருந்து ஏன் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவ்வளோ பேசுவேன், உட்காந்து உட்காந்து பேசுவேன், ஆனால் அதுக்கு வந்து யாருமே இல்லை. அது நான் பேசுகிறது எங்கள் அப்பா திருப்பி அதே தான் பேச போகிறாங்க. ஆனால் அது ஒரு பொருள் விற்கணும்னா விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரு நடிகை போடுற மாதிரி அந்த மார்க்கெட்டு, அப்போ தான் வந்து ஒரு அந்த பொருளுக்கான ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த திருக்குறள் வந்து நல்ல விதமாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீ யோசிச்சு என்ன வந்து இதில் ஆக்ட் பண்ண சொல்லி ஒரு ரொம்ப கெஞ்சினா. என்னன்னு சொல்றேன், எதுக்கு நான் வந்து எங்க அப்பா உள்ள போட்டேன், நான் வந்து அந்த ஒரு ரீசனை சொல்றேன், முடிவு எடுத்தேன். நீங்க பேசுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டான். வேற என்ன பண்ண, சரி நம்ம பையனாச்சு, நம்ம தானே பார்த்து ஏதாவது தூக்கி விடணும். என்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து எப்படிப்பா வாய் கூசல. இப்போ நான் சொல்றேன், ஆக்சுவலாக முத திருக்குறள் வீடியோ போடும்போது நான் ஒருத்தன் தான் இன்று போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு ரெண்டு விஷயத்துக்கு அங்கே தான் போட்டேன். எனக்கு வந்து திருக்குறள் வந்து சொல்ல வரல, பெப்பன்னு வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பழைய ஆள் தேவைப்படுறாங்க. ஒரு பழைய ஆளுக்கெல்லாம் நல்லா பேசுவாங்களே, அதனால ஒரு ஓல்டை பிடிச்சி நான் போட ஆரம்பிச்சு. அதாவது வேற வழி இல்லை, சரி அவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம் இதெல்லாம் இருக்குது. உண்மைதானே? நல்லா உருட்டுறீங்கப்பா, நல்லா உருட்டுறாங்க. என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னே, நான் நிறைய சொல்லியிருந்தேன்ப்பா, இந்த மாதிரி பேசும்பா, இந்த மாதிரி. அதை தவிர எங்கள் அப்பா எல்லாமே பேசிட்டாங்க. எப்படி உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் வந்து 50 குறள் வந்து இதுவரை சொல்லியிருக்கோம். அது உண்மையிலே பெரிய ஒரு, நான் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது கூட நான் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன், ஏதோ ஒன்று எடுப்போம், ஒரு 4-5 எடுப்போம், அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக உண்மையிலேயே திருக்குறளுக்கும் அந்த திருவள்ளுவருக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம். அது சொல்ல சொல்ல அது இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. நீங்கள் வந்து இதை பார்க்க ஆரம்பிக்க ஆள், அதாவது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து கூடும்போது எங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணுறோம், எவ்வளவோ அதாவது இனிய சொற்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த அதனால் அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச, அது எவ்வளவோ சொற்குற்றம் பொருள் குற்றம் எல்லாம் இருக்கும், எங்களோட குரல் தமிழ் வந்து அந்த அளவுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது, பாயும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதனால எல்லாத்தையும் பொறுத்த, எவ்வளவோ பெரிய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் எங்களோட அந்த மாதிரி உச்சரிப்புகள்லாம். ஸோ வேறு வழி இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளோதான், வேறு வழி இல்லை, பாருங்கள், பார்த்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏன் இதை உட்காந்து பார்க்குறீங்க, இதெல்லாம் அவ்வளோவா வியூஸ் வராது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து வியூஸ் காண்டி எதுவுமே பண்ணலைங்க. இது வந்து ஒரு பெருமை தான், ஒரு எல்லா குரலுமே ஒரு மன திருப்தி இருக்கு, அதுக்கு மட்டும்தான் திருப்தி இருக்கு, அவ்வளோதான். இது வந்து வியூவர்ஸுக்காகவோ வேற எந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக, சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிற ஒரு நோக்கமே கிடையவே கிடையாது. இது வந்து எங்களோட ஒரு மன திருப்தி. நாங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்காண்டி மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் இப்போ வரையுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியுமே இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு வந்து இப்போ வரையும் யாருக்குமே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டயத்தில் ஒவ்வொரு திருக்குறளும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்து நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும். அப்போ நல்லா படிச்சிருந்தாலும் நேரம் தமிழ் பண்டிட்டாவே ஆயிருப்பான். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த குறளை படித்து அதுக்கான மீனிங் சொல்லும்போது அவனுக்கே வந்து ஒரு புது இதாக அவனுக்கு வந்து நிச்சயமாக கண்டிப்பாக தோணும். திருக்குறளை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அவனே எல்லாமே வந்து
மீனிங்ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு இது வந்துடும். நானும் அப்படி தான், எனக்குமே இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு அதில் ஒரு நல்லா சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா எல்லாம் அந்த திருக்குறள் ஃபுல்லாக நாங்கள் இப்போ சொல்லணும், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கும் அதை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நான் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்தேன் கூட, நீங்கள் பேசி அது இங்கே மறக்க வச்சிட்டீங்க. இப்போ சொல்லணும், எப்படி சொல்ல முடியும், மறுபடியும் ஞாபகம் வரணும்ல. வரும் பாரு, இப்போ வரும் பாரு, இருங்க யோசிக்கிறேன். வந்து வந்துருச்சு, இப்படி சொன்னால் வராது. சொல்லிரு. இல்லைப்பா, இந்த ஒரு வீடியோ வந்து எங்களோட, அதாவது நாங்கள் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணிருச்சோம். வரலப்பா, நான் சமாளிச்சுட்டு இருக்கேன்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோங்கிற ஒரு மன திருப்திக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்படியும் எத்தனை குரல் இப்போ மொத்தம் இருக்குது? மொத்தம் ஏடா இது தெரியாமலடா, இவ்வளோ நாள் குரல் நீங்கள் இப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, புரியுது? இல்லை, இருக்கிற எல்லா குரலுமே நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ அதாவது முடிச்சுக்கிறதுக்குள்ளே சொல்கிறோம். பாயிண்ட் பிடிச்சிட்டேன். ஸோ நாங்கள் இது வந்து இந்த குரல் சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெட்டியாக தான் இருந்தேன், வேலைக்கு எதுக்குமே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறேன், காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு நைட்டு வந்து ஒரு 10:30 தான் வீட்டுக்கு வரேன். ஸோ அதுக்கடுத்து சாப்பிட்டு ஈப்ட்டு முடிச்சு தான் இந்த வீடியோ எடுக்க, நாங்கள் எல்லாம் தூங்கினப்பட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கவே உட்காருவோம். ஸோ உட்காந்துட்டு, ஏன்னா எங்கள் அப்பாவும் வந்து பிஸியாக இருப்பாங்க, காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ உட்காந்துட்டு அப்பா வேலை பிஸியாக இருப்பாங்க, நோட்டீஸ் பாயிண்ட் வராங்க தெரியாமல் சொல்லிட்டு. இந்த இதுலேயும் வந்து அவனுக்காக நான் வந்து நேரம் ஒதுக்கி நான் பண்ணுறேன்னா அதை நீங்கள் யோசிக்கணும். அவன் எவ்வளோ தூரம் அவன் கெஞ்சிருக்கான்னு யோசிச்சு. எங்கள் அப்பா என்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாங்கன்னு எனக்கு தான் தெரியும். லிவி, இனி ஒரு தடவையாச்சும் யூடியூப்பில் காட்டிடு லிவி. எத்தனை தடவைப்பா அப்பா? இது வந்து இல்லைங்க, இது வந்து பொய். சரி, என்னமோப்பா, விடுங்க. இந்த மறுபடியும் மறக்க வச்சிட்டீங்க, இருங்க, ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த வீடியோ எடுப்போம், அதுலேயும் எங்கள் அப்பா ஒரு டேக்கிலலாம் எடுத்து முடிக்க மாட்டார். எங்கள் அப்பா எடுப்பார் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 டேக்காவது பேரும் ஒரு குரலுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ பாடுபடுறோம். மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாக என் ஃபோனில், நான் ஒவ்வொரு தடவையும் டெலீட் பண்ணி ஒவ்வொரு டேக் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு குரலுக்கே அந்த பாடு கிட்ட. இப்போ வந்து நான் ப்ளூப்பர் ஸ்டுடியோ வந்து ஒரு 2-3 தான் போகிறேன், ஆனால் இருக்கிற ப்ளூப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டோரேஜ் கரெக்டுனா டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டோரேஜ் அவ்வளோ தப்பு பண்ணுறான், என்ன பண்ண, வேறு வழி இல்லை, நம்ம தான் சரி கட்டி போக வேண்டியது. ஏப்பா, நீங்கள் பண்ணதெல்லாம் நான் ப்ளூப்பர்ஸ் போட்டிருக்கிறேன்ப்பா, அவங்களுக்கும் தெரியும். ஏன் இப்படி நடிக்கிறீங்க பச்சையா? ரொம்ப சில நேரங்களில் தவறுகள் வரதான் செய்யும், வேறு வழி இல்லை. எனக்கு எப்போது வரும், அவனுக்கு அடிக்கடி வருது. சரி, நம்ம தான் வந்து அதை வந்து சரி கட்டி போக வேண்டியது. எப்படியோ கொண்டு போகணுமா இல்லையா? ஒரு ட்ரெயினை, அவ்வளோ பெரிய ட்ரெயினை இழுத்துட்டு போகிற ஒரு என்ஜின் தானே, அந்த என்ஜின் மாதிரி நம்ம இருந்து எப்படியாவது இழுத்துட்டு போயிடுவோம் கடைசி வர அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மனசோடு தான் நான் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தையாவது பேசணும், பேசக்கூடாது. ஸோ இந்த ஒரு அவங்கள பேசி வைக்க முடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு அது முடித்த பிறகு எடிட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். நாங்கள் பண்ண கோளாறு பார்த்தீங்கன்னா இத்தினோண்டிக்கு தான் குரல் இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் நாங்கள் பண்ண குழப்பெல்லாம் இவ்வளோ இருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த குரலை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, நான் தூங்குறதுக்கே 12:30 கிட்டே ஆயிரும் இந்த வீடியோ வந்து அடுத்த ஷெட்யூல் போட்டு வச்சு தூங்குறதுக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டம் வந்து நாங்கள் டெய்லி பட வேண்டியது இருக்குது இந்த ஒரு குரலுக்காண்டி. பண்ண அவசியமே இல்லை, நாங்கள் வந்து இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் நான் வந்து வைராக்கியத்தோடு இதுவரையும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்து உருப்படியே மூச்சே கிடையாது. இப்போ வந்து நான் ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு வாரம் நல்லா போவேன், அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு வந்து இந்த சோம்பேறித்தனம் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. இருந்தாலும் அதை வந்து டேக்கிள் பண்ணி போயிட்டுருக்கிறேன், இனிமேலும் போகணும்னு நம்புகிறோம்ப்பா. 50 போட்டாச்சு, அடுத்து 100 ஒன்று போட்டுடணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக முடிச்சாகணும். இது யாருக்காகவும் இல்லை, எனக்காக இல்லாட்டினா எங்கள் அப்பா என்னை ஓட்டி கொண்டுருவார். திருக்குறள்னு ஒன்று போட்டான் இப்போ பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனாலேயே நான் வந்து போட்டுருவேன். ஸோ இப்போ கொடுக்குற சப்போர்ட் வந்து நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு வந்து கொடுங்க. இதே மாதிரி நாங்கள் வந்து எல்லா வீடியோவும் போட்டுட்டு 100 செலிப்ரேஷன் வீடியோவும் போடுவோம். சந்திப்போம், அன்னைக்கு சந்திப்போம். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று சந்திப்போம். இனிமேல் அடிக்கடி எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா வரீங்களா? கண்டிப்பாக. சரி, கண்டிப்பாக. ஸோ இந்த சப்போர்ட் வந்து எப்பயுமே கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். டாடா பை பை பா, டாடா சொல்லுங்க, பாய்.